ஹலோ கைஸ் வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன, இது வாங்கிறதுனால நம்மளுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நிறையா பேருக்கு வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டே இருக்குது. நம்மளும் டெக்னாலஜியோட கொஞ்சம் அடாப்ட் ஆனதான் வரக்கூடிய காலத்தில் சர்வே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக கோல்டை வாங்கி வச்சுப்பாங்க. இதில் நமக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, யாரோ களவாண்டுருவாங்க, களவு செய்யலாம், ஏதோ ஒரு வேலை வந்து இதில் நடந்துடலாம். சரிங்களாண்ணா, டிஜிட்டலாக பண்ணும்போது நீங்கள் வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் பே பண்ணும் கிடையாது. சின்ன மினிமமான அமௌண்ட்டை வச்சு கூட உங்களால் ஆன்லைனில் கோல்டு வாங்க முடியும். அது தேவை அப்படின்னா அதை ஃபிசிக்கலாக கூட உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபிசிக்கல் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ முதல்ல இதில் இருக்க நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கோல்டை வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம், ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க, இது வந்து எலக்ட்ரானிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. எதில் அப்படின்னா சிஸ்டத்தில். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா, இதை வந்து நான் ஃபிசிக்கலாக நான் மாற்றிக்கணும் அப்படின்னா, நிறையா வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதில் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கல் மூலமாக. சரிங்களா, இந்த டிஜிட்டலாக நீங்கள் பண்ணும்போது இதை எனக்கு ஃபிசிக்கலாக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்லேயே இதை வாங்கிக்கலாம் ஃபிசிக்கலாக கூட. சரிங்களா, இதில் இருக்க முக்கியமான பெரிய அட்வான்டேஜே இது தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ₹1 கூட இருந்தால் கூட நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு தங்க கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு ₹5 ₹10 கொடுத்து கோல்டு தாங்க அப்படின்னா நம்மளை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ₹1 வச்சுருந்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கோல்டை வாங்க முடியும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரொம்ப சேஃபானது, ஜென்யூனும் கூட. இன்னொன்று, நமக்கு பேசிகிட்டு இருக்கும்போது 24 கேரக்ட் அப்படிலாம் நம்ம நிறையா பேசிகிட்டே இருப்போம். இது உண்மைக்குமே ரொம்ப பியூர். நம்ம ஒரு கடையில் கூட ஒரு 5-6 கடை போகிறோம் இல்லை அப்படின்னா, நம்ம நிறைய லோக்கலில் நம்ம நிறையா ஆசாரியை நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருக்கிட்டையாச்சும் நம்ம ஒரு செயினோ ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று செய்ய கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஆனால் இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. கன்ஃபார்மாக பியூர் கோல்டு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே இன்ஷூர்டு. உங்கள் நகையை களவாண்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இது இல்லை, இது வைக்கலை, உங்களுக்கு வராது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற கோல்டுக்கு, டிஜிட்டலாக வாங்குகிற கோல்டுக்கு இன்ஷூர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இதில் அந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக வர வச்ச அப்புறமா நீங்கள் எந்த கடையில் போயினாலும் இதை மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் இல்லீகலாக அப்படிங்கிற டவுட்டெல்லாம் நிறையா பேருக்கு இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக உங்களுக்கு வரும்போதே, கொரியரில் வரும்போதே உங்களுக்கு பில்லோடு வந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஃபிசிக்கலாக நீங்கள் மாற்றும் போது அது நீங்கள் எந்த ஷாப்பில்னாலும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய அஃபிஷியலான வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், அஃபிஷியலாக நம்ம என்ன போய் வாங்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கோல்டை வாங்க போகிறோம். ஆனால் லிமிட்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா, 2 lakh அப்படிங்கிற லிமிட்டேஷன் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு சில வெப்சைட்ஸில், சில பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னொன்று, நிறையா பேர் நம்மெல்லாம் ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும். எஸ், இதில் நிறைய விதமான ஃபேக்கான ஆட்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபேக்கான பீப்புளும் இருந்துகிட்டே இருக்காங்க. நிறையா பேர் செபி ரிஜிஸ்டர்டோ ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டோ, அதாவது இது ஏன் இருக்கணும் அப்படின்னா, இதுதான் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட்டோட அண்டரில் இருந்ததுன்னா அது சேஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதே மாதிரி நிறையா இது வந்து இந்த மாதிரி இதுக்கு கீழே அண்டரில் இருக்கா, செபி ஆர்பிஐ அண்டருக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். நிறையா பேர் அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒரு கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா, செய்கூலி சேதாரம் இன்றைக்கி வந்து 4700 ரூபாய் இருக்குது அப்படி கோல்டு அப்படின்னா 4700 வந்து 5000 புரியுறதுக்காக சொல்கிறேன். செய்கூலி சேதாரமே உங்களுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ இது நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும், சரிங்களா? என்னடா கோல்டுக்கு 500 ரூபா பே பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்ருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இதை டெலிவரி பண்ணும்போது இங்கே டெலிவரி சார்ஜஸும் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையாக நிறைய பேர் கருதுகிறாங்க. சில கம்பெனியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாளில் இதை வாங்கிடுங்க அப்படி, ஏன்னா என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை, லிமிட்டடாக தான் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டீங்க இதை ஃபிசிக்கலாக வாங்கிக்கோங்க, நிறையா அப்ரோச்சஸ் எல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இது இதில் இருக்க ஒரு ட்ராபேக்காக கருதுகிறாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் ஃபிசிக்கல் கோல்டு எப்படி சேஃபோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் கோல்டும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.